welcome to my channel Vishmita Enterprise. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அதாவது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மூணு ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், செகண்ட் லேப் டெக்னீஷியன் அண்ட் தேர்ட் டிரைவர். இப்போ வந்திருக்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த மூணு பொசிஷனுக்கான ஹைரிங் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 30,500லேருந்து 75,000 வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கு விஷ்மிதா என்டர்பிரைஸ் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19/3/2021, அதாவது நம்ம வந்து மார்ச் 19 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கு போத் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து வரும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சில க்ரிட்டேரியாஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த சிஸ்டமில் ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு பேமெண்ட் இருக்குது, 500 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். அதுக்கான அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த நேமில் வந்து நீங்கள் 500 ரூபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். 3 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் 3க்குமே அப்ளை பண்ணலாம், பட் நீங்கள் ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இதில் வந்து கேண்டிடேட்ஸ் அவங்களோட அப்ளிகேஷனை வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 19/3/2021. அண்ட் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எப்போ கொரியர் பண்ணணும், அதாவது அவங்களுக்கு மார்ச் 31st ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கொரியர் பண்ணியிருக்கணும். இதில் வந்து அதாவது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 4 போஸ்ட் இருக்குது. இந்த 4 போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th or 12th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷில் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும், ஹிந்தி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும். அதே தான் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் F&A ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 போஸ்ட் இருக்குது, சேம் கிரைட்டேரியாஸ் தான். ஓபிசி கேட்டகரிஸாக இருந்தால் நீங்கள் வந்து 31 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் S&P பார்த்தோம் அப்படின்னா 2 போஸ்ட் இருக்கும், சேம் கிரைட்டேரியாஸ் தான். பட் இதில் வந்து எஸ்சி ஓபிசி இவங்க எல்லாருக்குமே 33 இயர்ஸ் வரைக்குமே வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியுமே சேம் சேலரி தான், 19,900லேருந்து 63,200 வரைக்குமே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கான பொசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 பொசிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மஸ்டாக இருக்கணும், மோட்டார் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிரைவிங்கில் வந்து அட்லீஸ்ட் 3 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களோட ஏஜ் வந்து அதாவது 33க்கு மேலே இருக்கக்கூடாது. இது வந்து டிரைவர்ஸ்க்கான இது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியனுக்கு, இந்த டெக்னீஷியனுக்கு அவங்க வந்து அதாவது 10th or 12th வந்து முடிச்சிருக்கணும், 55% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும், ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது மெயினாக மெக்கானிக்கல் இதிலெல்லாம் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லை அவங்க வந்து அந்த கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் டெக்னீஷியனில் லெவல் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 1 போஸ்ட் இருக்குது, அதாவது 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னீஷியனில் லெவல் 2, ஆனால் போஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 போஸ்ட் இருக்குது. எஸ்சி கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து 33 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் தான், நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கணும், ஐடிஐ வந்து வெல்டிங் ட்ரேட் இந்த மாதிரி இதில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இடபிள்யூ அண்ட் எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 1 போஸ்ட் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 31 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் சேம் கிரைட்டேரியாஸ் தான், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரெயினியாவோ இல்லை ரெகனைஸ் இன்ஸ்டியூட்லேருந்து அவங்களுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.